அனைவருக்கும் என்னுடைய அன்பான கனிவான பணிவான வணக்கங்கள். மீண்டும் இந்த வீடியோ பதிவின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய வழக்கமான முறைமையின்படி நான் இந்த வீடியோ பதிவிலும் ஆரோக்கியத்தை பற்றியும் பொருளாதார முன்னேற்றத்தை பற்றியும் இரண்டு செய்திகளை ஒரே வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் தரப்போகிறேன். என்னுடைய பிளேலிஸ்ட் பேர் என்னன்னா ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ். அதாவது நமக்கு அந்த ஃபார்முலா தெரியும், உங்களுக்கு புரியுற மாதிரியே சொல்லட்டுமா? 5+5=10, எல்லாருக்கும் புரியும். அதே ஃபார்முலா தான், ஹெல்த் பிளஸ் வெல்த் இஸ் ஈக்குவல் டு ஹாப்பினஸ். நமக்கு உடல் ஆரோக்கியமும் இருந்து கை நிறைய காசு இருந்ததுதான் சந்தோஷம் நிறைவா இருக்கும். அதனாலதான் நான் முதல்ல எப்பவுமே ஆரோக்கியத்தை குறித்த செய்தியை சொல்லுவேன். நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம், இதனால் எல்லா வீடியோலையும் அநேகமா சொல்றது உண்டு. ஏன்னா அதான உண்மை. அதனால ஆரோக்கியத்தை குறித்த நல்ல செய்திகளை கொடுத்து விட்டு நீங்க எப்படி சம்பாதிக்க முடியும், உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு பணம் சேர்க்கிறதுக்கு நீங்க செல்வந்தராகி ஆவதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு காத்திருக்கிறது அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு சுருக்கமா வழக்கமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோலையும் கொஞ்சம் வேகமா சுருக்கமா அதே சமயம் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். இந்த செய்திக்குள்ள போவோம். இன்றைய செய்தி என்னன்னா விட்டமின் சி வகை உணவுகள் என்ன. நம்ம விட்டமின் சி தேவைப்படுகிறது. விட்டமின் சி, வைட்டமின் சி என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படும். அந்த வைட்டமின் சி நமக்கு வந்து வேணும்னா எந்தெந்த உணவு வகைகளை நாம் சாப்பிட வேண்டும், எந்த அளவு சாப்பிட வேண்டும், அதை குறித்து சொல்லப் போகிறேன். அதை சொல்லி முடித்த உடனே உங்களுக்கு பொருளாதார மேம்பாடு குறித்த ஒரு செய்தி, அதாவது நீங்க எப்படி சம்பாதிக்கலாம், சம்பாதிச்ச காசை எப்படி சேமிக்கணும், சேமித்த பணத்தை எப்படி செல்வமாக பெருக்கலாம், அதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறது, இப்போ உள்ள அநேக ஜனங்கள் 100க்கு 90 பேர் பின்பற்றுகிற முறைமைகள் எல்லாம் தவறானவைகள், உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பெரும் பின்னடைவை உங்களுக்கு அறியாமலேயே ஏற்படுத்திக் கொண்டு போய் கொண்டிருக்கிற அந்த காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படிங்கறத சொல்றேன். பொறுமையா கேட்பீங்களா? செய்திக்குள்ள போறதுக்கு முன்னால உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். இந்த என்னுடைய இந்த வீடியோ பதிவை நீங்க வந்து அநேகருக்கு சோசியல் மீடியா மூலமா ஷேர் பண்ணுங்க, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க, கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த காரியத்தை நீங்க கட்டாயம் செய்வீங்க. என்னுடைய வேண்டுகோளை ஏற்று நீங்க எனக்கு அந்த உதவியை செய்வீங்கன்னு நான் நம்புறேன். இப்ப நம்ம செய்திக்குள்ள போயிடலாம். இப்ப ஏற்கனவே 3 நிமிடங்கள் முடிந்து விட்டது, வேகமாகவே சொல்றேன். விட்டமின் சி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன, நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும், இது தெரியாதா ஆரஞ்சு பழம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவீங்க இல்லையா? ஆனா ஆரஞ்சு பழத்தை விட அதிக விட்டமின் சி செறிவுள்ள நிறைய உணவு வகைகள், காய்கறிகள், பழங்கள் நமக்கு இங்கே நிறைய கிடைக்குது, இருக்குது. அதை பத்தி நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதை தெரியப்படுத்துறதுக்கு தான் நான் இப்போ இந்த செய்தியை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு என்ன தேவை? உயிர் சத்துக்கள் என்று சொல்லப்படுகிற விட்டமின்ஸ் ஏபி என்னென்ன விட்டமின் உண்டு அவ்வளவும் தேவை. அதிலும் முக்கியமாக விட்டமின் சி கட்டாயம் நமக்கு தேவை. அந்த உயிர் சத்துக்கள் எல்லாம் நம்ம உடல்ல தேவையான அளவுக்கு கிடைக்கப்பெற்றால்தான் நாம் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதிலும் இந்த விட்டமின் சி வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உயிர் சத்து. அந்த விட்டமின் சியை நான் எப்படி குறைவு, அதாவது விட்டமின் சி டெபிஷியன்சி வராமல், விட்டமின் சி குறைபாடு வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். நமக்கு என்றால் நமக்கு மாத்திரமல்ல, குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கு, அதிலும் குறிப்பாக நம்முடைய வயதான பெற்றோர்களுக்கு கடைசி காலம் வரைக்கும் விட்டமின் சி தேவைப்படுது. அதனால அந்த விட்டமின் சிய நம்ம சாப்பாட்டுல எந்தெந்த வகையிலாம் சேர்த்துக்க முடியும் அப்படிங்கறத இப்ப நம்ம கொஞ்சம் பார்ப்போமா. மிளகாய், பச்சை மிளகாய் தெரியும் இல்லையா? பச்சை மிளகாயில் விட்டமின் சி நிறைய இருக்குது. அதுக்காக என்னையா பச்சை மிளகாயை கட் பண்ணி ஒரு பவுல்ல போட்டு ஸ்பூன் வச்சு சாப்பிடவா முடியும்
அப்படின்னு கேட்டுறாதீங்க. பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு நிறைய சேர்த்துக்கோங்க. மிளகாய் வத்தல் உரலுக்கு பதிலாக அது சட்னினாலும் சரி குழம்புனாலும் சரி ஒரு உப்புமா போட்டாலும் அதுல மிளகாய் நிறைய இருந்ததுதான் நல்லது. நம்ம அப்படியே மிளகாய் வந்து பச்சையா சாப்பிட முடியாது, அது எல்லாருக்கும் தெரியும். இந்த பச்சை மிளகாயில விட்டமின் சி இருப்பது மாத்திரமல்ல உங்களுக்கு மூட்டு வலி தசை வலியை போக்கக்கூடிய சக்தி உண்டது இந்த பச்சை மிளகாய். அதனால பச்சை மிளகாய் உணவுல சேர்த்துக்கோங்க. நீங்க சொன்னீங்க நான் சேர்த்துக்கிட்டேன், நிறைய சேர்த்துக்கிட்டேன், எனக்கு வயிற்று புண்ணாயிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. உங்க வீட்டுல பெண்கள்கிட்ட சொல்லுங்க. நீங்க பெண்கள் கேட்டுக்கொண்டிருப்பவர்களானால் உங்களுக்கு அளவு தெரியும் பச்சை மிளகாயை எந்த அளவுக்கு போடணும்னு. ஆனா எல்லா உணவு வகையிலையும் பச்சை மிளகாயை சேர்த்துக் கொள்வது நல்லது. அடுத்தாப்புல வந்து விட்டமின் சி அதிகமா காணப்படுகிற ஒரு அருமையான உணவு என்ன தெரியுமா? அதுல விட்டமின் சி மாத்திரம் இல்ல, நிறைய விட்டமின்ஸ் இந்த உணவுகள் இருக்குது. விட்டமின் சி அதிகமாகவே இருக்குது. அதுதான் கீரைகள், கிரீன்ஸ் என்றும் ஆங்கிலத்தில் சொல்லலாம், ஸ்பினாஷ் என்றும் சொல்லலாம். இந்த கீரை வகைகள் எத்தனை இருக்கு? இன்னும் 500 வகைகள் இருக்குங்கிறாங்க. நம்ம உள்ளே 50 வகைகளுக்கு மேல இருக்குங்கிறாங்க. 50 வகைகள் வேண்டாம், 500 வகை வேண்டாம், ஒரு 5 வகை நமக்கு தெரியும் தானே. அரைக்கீரை, தண்டுக்கீரை, முருங்கைக்கீரை இப்படின்ட்டு ஒரு குறைந்தது 5 கீரையாவது, பாலாக்கீரை இப்படின்னு ஒரு 5 வகை கீரையாவது தெரியும். அதுல ஒன்னு மாத்தி ஒண்ணு, வாரத்துல 5 நாள் மதிய சாப்பாட்டுக்கு கீரையை நல்லா சேர்த்துக்கிட்டீங்கன்னா அதுல இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறது. அதுபோக இந்த விட்டமின் சி நிறைய இருக்குது, அதை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அதுல அமிலங்கள் வேற இருக்குது. அத கீரையை நல்லா சேர்த்துக்கோங்க. நான் சொல்லாமலே உங்க எல்லாருக்கும் கீரை ஒரு சிறந்த உணவு என்று தெரியும். ஆனா அதுல விட்டமின் சி இவ்வளவு செறிவுள்ளதாக இருக்கிறது என்பது ஒருவேளை உங்கள் அனைவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். இந்த செய்தி மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அப்புறம் விட்டமின் சி அதிகமா இருக்கிற ஒரு காய் வந்து அருமையான காய் பிராக்கோலி. அந்த காலிஃபிளவர் மாதிரி இருக்கும், காலிஃபிளவர் ஒயிட்டா இருக்கும், இது வந்து கிரீனா இருக்கும். இந்த பிராக்கோலியில அந்த அளவுக்கு விட்டமின் சி செறிந்து காணப்படுகிறது. அது மட்டுமல்ல ஆய்வுகள் மூலமாக என்ன கண்டறியப்பட்டுள்ளது என்றால் இந்த புரோக்கோலி சாப்பிடுபவர்களுக்கு புற்றுநோய் வராது. புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த புரோக்கோலிக்கு இருக்குது, விட்டமின் சி நிறைவாக இருக்கிறது. அதனால நீங்க ஒருவேளை ஆரஞ்சு பழம் சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆரஞ்சு பழம் பிடிக்காம இருக்கிறவங்க ரொம்ப சொற்ப பேர் இருப்பாங்க, அவங்க இந்த அதுக்கு பேரா இந்த பிராக்கோலி நிறைய எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம ஊர்ல ரொம்ப சர்வசாதாரணமா கிடைக்கிற ஒரு பழம் பப்பாயா, அதாவது பப்பாளி பழம். இந்த பப்பாளி பழம் சுவை எல்லாருக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு அது சில பேருக்கு அந்த சுவை பிடிக்காது. ஆனா அதுல குணம் எந்த அளவுக்கு குணம் இருக்கு தெரியுமா? விட்டமின் சி நிறைய இருக்குது. இந்த பப்பாளி பழத்தை நிறைய சேர்ப்பதுனா நம்ம ஸ்கின் இருக்கு இல்லையா, ஸ்கின் எப்பவுமே ஷைனிங்கா இருக்கும். அப்ப ஸ்கின் வந்து ஷைனிங்கா இருக்கும்போது என்ன ஆகும்? சுருக்கம் விழாது. சுருக்கம் விழாதுனா என்ன நடக்கும்? உங்க வயது தெரியாது. சரி, ஒரே வார்த்தையில சொல்ல போனா நீங்கள் என்றும் இளமையாக இருக்க முடியும். அந்த அளவுக்கு இந்த பப்பாயால ஒரு அற்புதமான நிறைய விஷயங்கள் பப்பாளி பழத்துக்குள்ளே இருக்கிறது. நீங்க சாப்பிடுறது மாத்திரம் இல்ல, ஒரு துண்டு பப்பாளி பழத்தை எடுத்து காலையில முகத்தை கழுவிட்டு விடிய காலம் வேலைக்கு போறதுக்கு முன்னால இந்த பப்பாளி பழத்தை முகத்துல அப்படி சுத்தி நல்லா கொஞ்ச நேரம் தேய்ச்சி அது கொஞ்சம் பிசுபிசுன்னா இருக்கும், அந்த ஸ்மெல் கூட கொஞ்சம் சில பேருக்கு பிடிக்காது. அதை நல்லா அப்ளை பண்ணிட்டு கிரீம் மாதிரி இந்த பப்பாளி பழத்தை தேய்ச்சி அப்ளை பண்ணிட்டு குறைந்தது ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் முகத்தை கழுவி குளிச்சிருங்க, அவ்வளவு பிரகாசமாக இருக்கும். சைடு எஃபெக்ட் கிடையாது, தாராளமாக செய்யலாம். சரி, விட்டமின் சி இருக்கிற இன்னொரு பழத்தை பற்றி சொல்லட்டுமா? ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கிறது. ஒரு கப் ஸ்ட்ராபெரியில வந்து கிட்டத்தட்ட 85 மில்லிகிராம்க்கு மேலேயே விட்டமின் சி இருக்குது. அதனால இந்த ஸ்ட்ராபெரியை நீங்க எடுத்துக்கோங்க. ஸ்ட்ராபெரி சாப்பிடும்போது இன்னொரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் என்ன கிடைக்குன்னா உங்க பற்கள் எப்பொழுதும் வெண்மையாக இருக்க உதவுகிறது. இதை நானா சொல்லலை, எல்லாமே வந்து ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ள காரியங்களை நான்
இன்டர்நெட் மூலமாக தேடி பிடித்து உங்களுக்கு ஒரு கோர்வையாக சொல்லுகிறேன். இப்ப நான் இதுக்கு முந்திர காய் என்ன சொன்னேன், ப்ராக்கோலி சொன்னேன், அப்போ ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்தேன் காலிஃபிளவர் அப்படின்னு சொல்லி. அந்த காலிஃபிளவர் பத்தியும் இப்ப சொல்றேன். காலிஃபிளவர்ல வந்து விட்டமின் சி, ஒரு காலிஃபிளவர் இருக்கு இல்லையா, ஒரு கிலோ சைஸ்னு வச்சுக்கோமே, அந்த ஒரு காலிஃபிளவர்ல கிட்டத்தட்ட 130 மில்லிகிராம் அளவுக்கு விட்டமின் சி இருக்குது. அதனால இதை நீங்க எப்படி வேணாலும் சாப்பிடலாம், அவித்து சாப்பிடலாம், பொரித்து சாப்பிடலாம். மத்தியான சாப்பாடை விட காலிஃபிளவரை நிறைய சாப்பிடுங்க. இதுல விட்டமின் சி அதோட சேர்ந்து ஓரளவுக்கு நார்ச்சத்துகள் நிறைய இருக்குது. புரோட்டீன் ரிச் வெஜிடபிள் இது. ஆமா, புரத சத்து நிறைவாக இருக்கிற ஒரு காய்கறி. இதையும் நீங்க அடிக்கடி மாமிச உணவுகளை அதிகமாக சேர்ப்பதற்கு பதிலாக இந்த மாதிரியான உணவுகளை சேர்த்துக் கொண்டால் உங்களுக்கு நலன் பயக்கும். நீங்கள் நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக வாழலாம். முட்டைக்கோஸ் இருக்குது, கொஞ்சம் வேகமா சொல்லி முடிக்கணும் விரும்புகிறேன், நேரம் கடந்து போகிறது. முட்டைக்கோஸ் இருக்கிறது, புற்றுநோயை எதிர்க்கும் ஆற்றல் இந்த முட்டைக்கோஸ்ல இருக்குது. இதுலயுமே வந்து முட்டைக்கோஸ்ல ஒரு குறிப்பிட்ட அளவு முட்டைக்கோஸ் எடுத்தீங்கன்னா, ஒரு முட்டைக்கோஸ்னு வச்சுக்கோமே, அதுல எவ்வளவு இருக்குது தெரியுமா, விட்டமின் சி 75 கிராம் இருக்குது. முட்டைக்கோஸ் சாப்பிடுறதுனால மலச்சிக்கலும் உங்களுக்கு தீர்வு காண முடியும். அடுத்தது நான் ஒரு பழத்தை பழங்களை பற்றி சொல்ல வருகிறேன். முதலாவதாக இந்த பைன் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அன்னாசி பழம். அன்னாசி பழம் பார்ப்பதற்கு கடினமாக இருக்கும், அதனுடைய மனமும் சுவையும் ஒரு தனித்தன்மை கொண்டது. அந்த அன்னாசி பழத்துல விட்டமின் சி கிட்டத்தட்ட ஒரு பழத்துல வந்து 80 கிராம் விட்டமின் சி இருக்குது. அதனால இதுல மத்த என்சைம் தான் இருக்குது. வயிற்றிலே மந்தம் உருவானால், அந்த செரி செரிக்காம சில பேர் மந்தமா இருக்கும், அவங்களுக்கு இந்த அன்னாசி பழம் சாப்பிட்டாங்கன்னா அந்த மந்தம், வயிற்று அழற்சி இது எல்லாம் வந்து சுத்தமாக குணமாக்கப்படும். அடுத்த பழம் வந்து கிவி பழம். ஆமா, ஒரு நாளைக்கு ரொம்ப வேண்டாங்க, ஒரு 2 கிவி பழத்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 135 to 140 மில்லிகிராம் அளவுக்கு விட்டமின் சி கிடைக்குது. இந்த கிவி பழத்துல இன்னொரு சத்து என்ன இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, காப்பர் சத்துக்களும், இந்த ரெண்டு சத்துக்களும் அடிஷனலா இருக்குது. அதையும் சேர்த்து பெற்றுக்கொள்ளலாம். கிவி பழமும் நல்லா சாப்பிடுங்க. அப்புறம் விட்டமின் சி எதுல அதிகமா இருக்குன்னு சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க அப்படியா. மாம்பழத்திலும் விட்டமின் சி அதிகமா இருக்குது. மாம்பழத்துல எல்லாருக்கும் விட்டமின் ஏ இருக்குன்னு நமக்கு தெரியும், ஆனா விட்டமின் சி சத்து வந்து எவ்வளவு இருக்குன்னா, ஒரு மாம்பழத்துல கிட்டத்தட்ட 125 மில்லிகிராம் அளவுக்கு ஏறக்குறைய விட்டமின் சி இருக்குது. இந்த அதனால மாம்பழம் சாப்பிடுகிறதுனால நம்ம கண் ஆரோக்கியம் மேம்படுகிறது. நான் சாப்பிட முடியாது ஏன்னா, அதாவது இது நான் இப்படி சொல்றதுனால உங்களுக்கு அது பொருந்தும். சர்க்கரை நோய் உள்ளவர்கள் சில பேருக்கு, சில பேருக்கு இல்ல பல பேருக்கு, 100 to 90 பேருக்கு மாம்பழம் ஒத்துக்கொள்ளாது. எனக்கு வாழைப்பழம் சாப்பிட்டாலும் ஒன்று செய்யாது, பலாப்பழம் சாப்பிட்டாலும் உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், கண்ணை வீங்கிரும். மாம்பழம் சாப்பிட்டாலும் அதே பிரச்சனை தான். அதனால சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் மாம்பழம் சாப்பிட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தாப்புல அந்த குடைமிடகாய்னு சொல்லுவாங்கல்ல கேப்சிகம், அதை சாப்பிடுங்க. அதுல ரொம்ப அதிகமாகவே 350 மில்லிகிராம் வரைக்கும் ஒரு குடைமிடகாயில விட்டமின் சி காணப்படுகிறது. இது வந்து ஆரஞ்சு பழத்துல இருக்கு இல்லையா விட்டமின் சி, அதை விட அளவு அதிகம். அதனால ஒருவேளை யாருக்காவது விட்டமின் சி டெபிஷியன்சி இருந்ததுன்னா அவங்களுக்கு குடைமிளகாயை கொடுக்க ஆரம்பித்தால் உணவோடு சேர்த்து அந்த டெபிஷியன்சி வேகமாக குணப்படும். சரி, கடைசியா ஒரு பழம் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். கொய்யாப்பழம். கொய்யாப்பழம் வந்து நம்ம எல்லா நம்ம ஊர்களில் சாதாரணமா எப்பவும் கிடைக்குது. அந்த சீசன் ஏற்கனவே வருஷம் பூரா இருக்குது, சில நேரங்களில் கிடைக்க மாட்டேங்குது. இந்த கொய்யாப்பழம் வந்து ஒரு கொய்யாப்பழத்துல கிட்டத்தட்ட 230 மில்லிகிராம் அளவுக்கு விட்டமின் சி இருக்குது. இது குழந்தைகளுடைய விட்டமின் சி பற்றாக்குறையை போக்குவதற்கு ரொம்ப உதவி செய்யும். குழந்தைகளுக்கு நிறைய கொடுங்க, பெரியவர்களுக்கு, உங்கள் வீட்டில் உள்ள பெற்றோர்களுக்கு, முதியவர்களுக்கு கொடுங்க. ஏன்னா மலச்சிக்கல் பிரச்சனைக்கு கொய்யாப்பழம் ஒரு அருமருந்து. அதனால நீங்க இந்த கொய்யாப்பழம் சாப்பிடலாம். இந்த விட்டமின் சியுடைய அத்தியாவசியம் என்ன, வளரும் குழந்தைகளுக்கு எலும்பு பலனடைகிறது, தசைகள் வலுப்பெறுகிறது, பற்கள் முளைப்பதற்கு விட்டமின் சி உதவி செய்யும். சில பேருக்கு பற்கள் வளர்றதுக்கு ரொம்ப காலதாமதமாகும், அவங்களுக்கு விட்டமின் சி கொடுத்து பாருங்க. புரதம் சேர்ந்த சத்தையும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா பற்கள் வளரும், திசுக்கள் வளரும்,
நம்முடைய நோய் எதிர்ப்பு தன்மை மேம்படும், அதனால எந்த நோயும் நம்மளை தாக்காமல் பாதுகாத்துக் கொள்வோம். அதுபோக இந்த விட்டமின் சி இன்னொரு வேலை என்ன செய்யும் தெரியுமா, நம்ம சாப்பாடு இருக்குல்ல, நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற சத்தா, அது என்ன சத்துலாம், அயன் என்று சொல்லப்படுகிற இரும்பு சத்து, கால்சியம் என்று சொல்லப்படுகிற சுண்ணாம்பு சத்து, இவைகளை எல்லாம் பிரித்து எடுத்து நம்முடைய எலும்புகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது. அதனால எலும்பு நமது எலும்பு கை கால் மூட்டை எல்லாம் பலப்படுகிறது. அதுபோக உங்களுக்கு விட்டமின் சி ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு உயிர் சத்து, அதனால உங்களுக்கு சீக்கிரத்தை காய்ச்சல் வராது, ஜலதோஷம் அவ்வளவு சீக்கிரமா பிடிக்காது. அதனால விட்டமின் சி வந்து எல்லாருக்குமே அவசியமானது. ஆண்களும் பெண்களும் நல்லா, அதாவது ஒரு 30 வயசுக்கு 35 வயசுக்கு மேல உள்ள ஆண்கள் பெண்கள்னாலே அதான அர்த்தம், அவர்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 75 மில்லிகிராம் அயன் சத்து வேணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க நான் இப்ப சொன்ன உணவு வகைகள் எதுன்னு பார்த்து நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உணவு எடுத்துக்கோங்க. தாய்மார்கள் இருப்பாங்க இல்லையா, பால் கொடுக்கும் தாய்மார்கள், அவங்களுக்கு விட்டமின் சி ஒரு நாளைக்கு 100 மில்லிகிராம் வேணும். அதனால அவங்களும் கணக்கு பார்த்து நல்லா சாப்பிட்டுக்கோங்க. சிறுவர் சிறுமிகளுக்கு வந்து 45 to 50 மில்லிகிராம் போதும். அதனால விட்டமின் சியுடைய தேவையை நீங்க தினமும் அறிந்து அதை ஒவ்வொரு நாளும் உணவில் சேர்த்துக் கொள்வதால் வாழ்நாள் எல்லாம் நீங்கள் ஆரோக்கியமுள்ளவர்களாக, மருந்து மாத்திரைகள் தேவை எதுவும் இல்லாமல், மருத்துவரை அணுகாமல் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியும். அவ்வளவுதாங்க செய்தி. இப்ப பொருளாதார மேம்பாட்டை குறித்து ஒரு 2 வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன்னா, நம்ம எல்லாருமே 195 பேர் அநேகமா 199 பேர் என்ன செய்யறாங்கன்னா, கையில பணம் சேமிச்சு வச்சிருக்கிறவங்க, ரிட்டையர் ஆகிறவங்க, அது கையில கொஞ்சம் சேமிக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்யறாங்கன்னா, பாதுகாப்பான சேமிப்பு போட்டு பேங்க்ல போட்டுறாங்க, போஸ்ட் ஆபீஸ்ல போடுறாங்க, எல்ஐசில கட்டுறாங்க. இதெல்லாம் சரிதான், ஆனால் உங்களுக்கு அதனால நஷ்டம்ல வருது. பேங்க், எல்ஐசி, போஸ்ட் ஆபீஸ் எல்லாம் எவ்வளவு உங்களுக்கு வட்டி கொடுக்கறாங்க தெரியுமா, 6% குறைவாக கொடுக்கிறார்கள். இப்பெல்லாம் 5.5% கொடுத்தா போதுன்னு ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. அதனால நமக்கு வட்டி விகிதம் வருடத்திற்கு 6%, ஆனா ஒவ்வொரு வருடமும் விலைவாசி உயர்வு 12% உயர்ந்து கொண்டு போகிறது. அப்ப நம்ம பேங்க்ல போடும்போது நமக்கு 50% நஷ்டம் அடைகிறோம். அப்ப எல்ஐசியில போட்டாலும் அதுதான், போஸ்ட் ஆபீஸ்ல போட்டாலும் அதுதான். அப்ப எங்க போடலாம், தங்கத்துல மூலதனம் பண்ணலாமா, பண்ணலாம். அங்க எவ்வளவு கிடைக்குங்கிறீங்க, 9%-10% தான் உங்களுக்கு வளர்ச்சி விகிதம் கிடைக்கிறது. உங்களுக்கு 12% மேல கிடைச்சாதான் விலைவாசி உயர்வோடு நீங்கள் போட்டி போட்டு நீங்களும் உங்கள் செல்வத்தை பெருக்க முடியும். இல்லைன்னா நீங்க ஒவ்வொரு வருடமும் பின்தங்கி கொண்டே போவீர்கள், உங்களுக்கு நஷ்டம். நீங்க கடன் வாங்கி தான் உங்கள் பிள்ளைகள் படிப்பு, உங்கள் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுடைய திருமண செலவு, மற்ற விசேஷ காரியங்கள் எல்லாம் அதை வச்சுதான் கடன் வாங்கி தான் செய்ய வேண்டியிருக்கும். காலம் பூரா கடனாளியா இருக்கணும். அப்ப இதுக்கு என்னங்க வழி இருக்குது அப்படின்னா, நீங்க ஷேர் மார்க்கெட்ல போட்டு செல்வந்தராகலாம். ஆனால் ஷேர் மார்க்கெட் ஒரு கேம்பிளிங், ஒரு சூதாட்டம், அது நம்ம மலை உச்சியில கொண்டு போய் ஏத்தி உட்கார வைக்கும், என்றைக்கும் தெரியாத அதில் பாதாளத்துல கொண்டு போய் கீழே கொண்டு போய் போட்டுரும். அதனால ஆனா அதுலயும் லக் இருக்கிறவங்க ஒரு லெவல்ல நின்னுக்குறவங்க, உங்களுக்கு திறமை இருந்தா செய்யுங்க வேண்டாம் சொல்ற. சேஃபான ஒரு சேமிப்பு என்னன்னா, நிலம் வாங்கி போடுறதாங்க. அதுவும் நிலம் எப்படி, நம்ம என் வீட்டுக்கு பக்கத்துல வேணும், என் ஊருக்கு உள்ளேயே வேணும், ஏன்னா என் ஊருக்கு வெளியில ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேல போயிடக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒன்னும் பணம் சேர்க்க முடியாது. துணிச்சாலும் ஊருக்கு வெளியில ஒரு 10 கிலோமீட்டருக்கு தள்ளி நல்ல நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய நிலத்தை வாங்கி போடுங்க, குறைந்த விலையில வாங்கி போடுங்க. 3 வருஷம் கழித்து அந்த நிலத்தை வித்துட்டு அதே பணத்தை கொண்டு, ஏன்னா அந்த 3 வருஷத்துல நீங்க அந்த உங்க பணம் 2 மடங்கா பெருகிடும். வங்கியில 12 வருஷம் கழிச்சுதான் 2 மடங்கா பெருகுது, இங்க 3 வருஷத்துல 2 மடங்கா பெருகுமா? அந்த நிலத்தை வித்துட்டு அந்த 2 மடங்கு பணத்தை வைத்து அடுத்த 3 வருடங்கள் நீங்க ஒரு இன்னொரு சொத்தை வாங்கி போடணும். இப்படி 12 வருடங்களுக்காக நீங்க தொடர்ந்து 3 வருடங்களுக்கு ஒரு முறை செய்து கொண்டு வந்தீர்களானால் ரொம்ப இல்லைங்க, ஒரு 5 லட்சத்துல அல்லது ஒரு 3 லட்சத்தை சொல்றேன், 3 லட்சத்துக்கு நீங்க ஒரு சொத்து வாங்கி போட்டீங்கன்னா வங்கியில போட்டால் 12 வருடங்கள் கழித்து உங்களுக்கு 6 லட்சம் கிடைக்கும். நான் சொல்லுகிற முறையை பின்பற்றி நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு 48 லட்சம் ரூபாய் கிடைக்கும், 16 மடங்கு. கையில பணம் இல்லையா, அதுக்கும் ஒரு வழி சொல்றேன். நிறைய
நகை வச்சிருக்கலாம், சில பேர் ஒரு 50 பவுன் வச்சிருக்கலாம், விசேஷ காரியங்களுக்கு ஒரு 25 பவுன் நகைய நீங்க வச்சுக்கோங்க. மீதி 25 பவுன் நகைய லாக்கர்ல வைக்காதீங்க. லாக்கர்ல தொலைஞ்சு போச்சுன்னா பேங்க் பொறுப்பு இல்ல, நம்ம தான் பொறுப்பு. அதே சமயம் வங்கியில நீங்க கடன் வாங்குவதற்காக அந்த நகையை நீங்க வைத்தீர்கள், ஆனால் அந்த நகைக்கு எந்த சேதம் வந்தாலும் அந்த வங்கி தான் பொறுப்பு. அந்த மாதிரி ஒரு வங்கியில நீங்க, அதுவும் குறிப்பாக நீங்க எல்லாம் பாருங்க. இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ இன்றைக்கு நேத்து பேப்பர்ல வந்த விஷயம், நீங்க எல்லாம் என்ன செஞ்சிருக்கணும், உங்க நகையை கொண்டு போய் நில, அதாவது விவசாய கடன் கொடுக்கறாங்க இல்லையா, கோஆபரேட்டிவ் பேங்க், அங்க கொண்டு போய் வச்சிருந்தீங்கன்னா என்ன இருந்திருக்கும்? அங்க கொண்டு போய் நீங்க உங்க பாதி நகையை கொண்டு போய் வச்சு உங்க நகையும் சேஃபா இருந்திருக்கும். அந்த பணத்தை வச்சு ஒரு சொத்தை வாங்கி அந்த உங்க பணத்தை பெருக்கலாம். 12 வருடங்கள்ல எவ்வளவாகும்? வெறும் 3 லட்சம், 48 லட்சம் ஆகும். என்ன செஞ்சிருக்கிறார் நமது முதலமைச்சர்? வட்டிய வட்டி இல்ல, கடனே தள்ளுபடி பண்ணிட்டாரு. இன்னைக்கு டிவியில போடுறாங்க, நகையை வைத்து நீங்கள் விவசாய கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடன் தள்ளுபடியை செய்யப்படுகிறது என்று சொல்லுகிறார். எவ்வளவு சந்தோஷமான விஷயம். இப்படி செய்யாம போயிட்டோமே இப்ப யோசிக்கிறீங்களா? இனிமையா செய்யுங்க. நகையை வந்து உங்களுக்கு தேவையான விசேஷங்களுக்கு போட வேண்டிய நகையை மட்டும் வச்சுக்கிட்டு மீதிய விவசாய கடன் வாங்கி, அது ஒரு விவசாய நிலமே வாங்கி போடுங்களேன். நிலம், ஏதாவது ஒரு நல்ல நிலம் வாங்கி போடுங்க. உங்களுக்கு விவரம் தெரியலையா? நான் ஒரு நிறுவனத்துக்காக வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். 12 வருடங்கள் முடிந்து விட்டது. வெற்றிகரமாக 13வது வருடத்தையும் அந்த மே மாசம் முடிக்க போகுது. எங்கள்கிட்ட 27 ஊர்களில் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு விலை நியாயமான விலையில, அதே சமயம் அந்த நிலம் நீங்க இந்த சொத்து வாங்கி போட்டீங்கன்னா அதுல இருந்து ஒரு பெரிய வருமானம் கிடைக்கிறது. அது குறித்தெல்லாம் நான் உங்களுக்கு நேரில் சொல்றேன். என்னுடைய என்ன நீங்க தொடர்பு கொள்ளுங்க. என்னுடைய மொபைல் போன் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நானும் ஒரு முறை சொல்லி முடிக்கிறேன். 9443872027 இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். 9443872027. 9443872027. என்னுடைய ஜியோ நம்பர் 6382958461. என்ன தொடர்பு கொள்ளுங்கள். கடைசி வரைக்கும் பொறுமையா கேட்டீங்க, அவங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மீண்டும் இதே போல ஒரு நல்ல செய்தியுடன் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் அன்பன் மினோராயன், தூத்துக்குடி.